வளைகுடா நாடுகளில் உள்ள பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை மற்றும் 6 நாட்கள் பண்டிகை விடுமுறை என்பதால் துபாய் விமான நிலையம் கூட்டமாக இருக்கும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஜூன் 20 முதல் ஜூலை 3 வரை துபாய் விமான நிலையம் வழியாக 35 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சராசரியாக தினமும் 2.52 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஜூன் 23 முதல் 25 வரை உச்சக்கட்ட போக்குவரத்து எதிர்கொள்வார்கள் என்றும் ஜூன் 24 மிகவும் பரபரப்பான நாளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் துபாயிலிருந்து விமானங்களில் மட்டும் 1 லட்சம் பேர் மற்ற நகரங்களுக்கு செல்வார்கள். பண்டிகை காலம் முடிந்து வரும் நாட்களில் விடுமுறையும் முடிந்து திரும்பும் மக்களின் கூட்டமும் அதிகரிக்கும் என்றும் ஜூலை 2 துபாய் விமான நிலையத்தில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை சமாளிக்க விமான நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பயணிப்பவர்களுக்கு சிறப்பு அறிவித்தலை நேற்று விமான நிலையம் வெளியிட்டுள்ளது. எமிரேட்ஸ் விமானங்களில் பயணிக்கும் பயணிகள் செக் இன் சேவை மற்றும் சுய சேவை செக் இன் அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் விமானங்களில் பயணிப்பவர்கள் துபாய் மற்றும் அஜ்மான் நகரங்களில் செக் இன் வசதிகள் கொண்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் பயனடையலாம். ஃப்ளை துபாய் விமானங்களில் பயணிக்கும் பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு குறைந்தது 4 மணி நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு வர வேண்டும். மற்ற விமானங்களில் பயணிக்கும் பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும். நேரத்தை மிச்சப்படுத்த ஆன்லைனில் செக் இன் அமைப்புகளை பயன்படுத்தலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். குடும்பத்துடன் பயணம் செய்பவர்கள், 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள், பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு செயல்முறை எளிதாக ஸ்மார்ட் கேட்டை பயன்படுத்தலாம். பயண இடங்களில் சமீபத்திய நுழைவு தேவைகளை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. உங்கள் சாமான்களை முன்கூட்டியே இடை போடுவதன் மூலமாக, உங்கள் ஆவணங்களை ஒழுங்காக வைத்திருப்பதன் மூலமாகவும், பாதுகாப்பு சோதனைகளுக்கு முன்கூட்டியே தயாராக இருப்பதன் மூலமாகவும் விமான நிலையத்தில் மன அழுத்தத்தை குறைக்கலாம் என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். உதிரி பேட்டரிகள் மற்றும் பவர் பேங்குகள் போன்ற பாதுகாப்பு உணர்திறன் கொண்ட பொருட்கள் செக் இன் பேக்குகளில் அனுமதிக்கப்படுவதில்லை. அத்தகைய பொருட்களை சரியாக பேக் செய்து கை சாமான்களில் வைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. துபாய் மெட்ரோவை பயன்படுத்துபவர்கள் விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 3 நேரடியாக செல்லலாம். பண்டிகை கால நெரிசல் காரணமாக மெட்ரோ இயக்கம் நேரமும் நீட்டிக்கப்படுவது வழக்கமாகும். டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 3 தனியார் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு வருபவர்கள் தங்கள் வாகனங்களை குறிப்பிட்ட பார்க்கிங் பகுதிகளில் நிறுத்த வேண்டும். போக்குவரத்து மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே முனையத்தின் முள் அனுமதிக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.